வெல்கம் டு ஜேடிவி அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் 7th Geography யூனிட் டூவில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் யூனிட்டோட நேம் நிலத்தோற்றங்கள் First கொஷின் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்களுக்கு காரணம் புவியின் அக செயல்முறைகள் மற்றும் புற செயல்முறைகளால் புவியின் அக செயல்முறையால் ஏற்படுபவை உயர்நிலப் பகுதிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் புவியின் புற செயல்முறைகளால் ஏற்படுபவை அரித்தல் மற்றும் மறுகட்டமைத்தல் கட்டமைத்தல் உயர் நிலங்களை அரித்தல் மூலம் தாழ்நிலங்களாகவும் தாழ்நிலங்களை படிதல் செய்தல் மூலம் உயர்நிலங்களாகவும் மாற்றுவதற்கு பெயர் நிலங்களை சமப்படுத்துதல் புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது பாறை சிதைவு நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வகைப்பட்ட காரணிகளால் புவியின் மேற்பரப்பு அடித்து செல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு ஆறு தோன்றுமிடம் ஆற்றின் பிறப்பிடம் ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது ஒரு பேராளியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது ஆற்றினுள் பாயும் ஓர் நீரோடை அல்லது ஓர் ஆறு துணையாறு ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து மற்றும் விலகி செல்லும் ஓர் ஆறு கிளை ஆறு ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து வீ வடிவில் மாற்றப்படுவது வீ வடிவ பள்ளத்தாக்கு நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன்சரிவின் விளிம்பில் அருவியாக வீழ்வது நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே உள்ள நீர்வீழ்ச்சி குற்றால நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்குள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் நயகரா நீர்வீழ்ச்சி இங்குள்ளது வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் விக்டோரியா நீர்வீழ்ச்சி இங்குள்ளது ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குளியுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வீழ்ச்சி உட்பாய் தேக்கம் ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது ஏற்படுத்தும் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வண்டல் விசிறிகள் உட்பாய் தேக்கம் ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுத்து உருவாகுவது குதிரை குழம்பு ஏரி மியாண்டர் ஆறு எங்குள்ளது ஆசியா மைனர் என்ற இடத்தில் ஆசியா மைனர் இருக்கு அனைத்து முகந்துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது டெல்டா சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் பனியாறு பனியாறு எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது இரண்டு வகையாக மலைப்பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு கண்ட பனியாறுகள் கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்ட பனியாறு எடுத்துக்காட்டு அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு எடுத்துக்காட்டு இமயமலை பகுதி மற்றும் ஆல்ஸ் பகுதி பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு சர்க்குகள் எடுத்துக்காட்டு ஸ்காட்லாந்தில் உள்ள காரிசர்க் மற்றும் ஜெர்மனியில் உள்ள கார்சர்க் பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகுவது டான் ஏரி அடுத்தடுத்த இரண்டு சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று அரிக்கப்படும் போது வட்டமான நிலத்தோற்றம் குறுகிய மற்றும் மலை சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றமடைவது அரட்டுகள் பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று பாலைவன பகுதிகளில் காணப்படும் காளான் வடிவ பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காளான் பாறைகள் வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எங்கிருந்து கடத்தப்பட்டது கோபி பாலைவனத்தில் இருந்து நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்பரப்பு கடற்பகுதி கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் கடலோர எல்லை கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவிலுள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் அல்லது உப்பங்கலிகள் எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி தமிழ்நாட்டில் உள்ள பலவேற்காடு ஏரி மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி